வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை குறித்த பல உண்மைகளை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவங்களால் கண்டறிந்தனர். வெறும் தத்துவங்களாக சொன்னால் படிக்காத பாமரர் வரை போய் சேராது என்பதை உணர்ந்த பெரியவர்கள் அவற்றை கதைகளுடன் சேர்த்து இனிப்பு பூசிய கசப்பு மருந்தாக அனைவருக்கும் புரியும்படியாக விளக்கி சொன்னார்கள். அவ்வாறு கூறப்பட்ட மகாபாரதத்தில் நடந்த கதை இது. பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரரை தர்மபுத்திரர் என்கிறோம். அவருக்கு எப்படி அந்த பெயர் வந்தது? பஞ்ச பாண்டவர்களின் 12 ஆண்டுகள் வனவாச காலத்தின் போது 5 பேரும் ஒரு நாள் காட்டில் அலைந்து திரிகிறார்கள். அப்போது அனைவருக்கும் தாகம் ஏற்பட நகுலனை ஏதாவது ஒரு குளத்தை கண்டுபிடித்து நீர் எடுத்து வர அனுப்பினார் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர். நிறைய இடங்களில் தேடி ஒரு குளத்தை நகுலன் கண்டுபிடிக்கிறான். அதில் இறங்கி தண்ணீர் குடிக்க முயலும் போது நில் என்ற குரல் கேட்டது. ஆனால் நகுலன் அதை அலட்சியம் செய்து நீரை பருகியவுடன் அவன் சுருண்டு வீழ்ந்து மாண்டான். நகுலன் நீண்ட நேரமாகியும் வராததால் சகாதேவனை தர்மர் அனுப்புகிறார். அவனும் இப்படியே குரலை அலட்சியம் செய்து மாண்டு விடுகிறான். பின்னர் அனுப்பப்பட்ட அர்ஜுனன், பீமன் ஆகியோரும் மாண்டனர். நீண்ட நேரமாக எவரும் திரும்பாததால் தர்மர் குழப்பத்தோடு அனைவரையும் தேடிச் சென்றார். குளக்கரையில் தம் சகோதரர்கள் நால்வரும் மாண்டு கிடப்பதை பார்த்து அழுது புலம்புகிறார். நாக்கு வறண்டது. தண்ணீர் அருந்த அவர் குளத்தில் இறங்கியவுடன் நில் என்றது அதே குரல். தர்மர் நின்றார். இந்த குளம் என்னுடையது. என் அனுமதி பெறாமல் தண்ணீர் குடிக்க உன் சகோதரர்கள் குளத்தில் இறங்கியதால் இவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. என் கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னால் நீ தண்ணீர் குடிக்கலாம், இல்லாவிட்டால் உனக்கும் இந்த கதிதான் என்றது. இது யட்சனின் குரல் என்பதை புரிந்து கொண்ட தர்மர், கேளுங்கள், எனக்கு தெரிந்தவரை பதில் தருகிறேன் என்றார். யட்சன் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார். யட்சன், ஒருவன் எதனால் சிறப்படைகிறான்? தர்மர், அவனது மன உறுதியால். விவசாயிகளுக்கு எது முக்கியம்? மழை. விதைப்பதற்கு எது சிறந்தது? நல்ல விதை. பூமியை விடவும் பொறுமை மிக்கவர் யார்? தாய். வானை விடவும் உயர்ந்தவர் யார்? தந்தை. காற்றினும் விரைந்து செல்லக்கூடியது எது? மனித மனம். இந்த உலகில் புல்லை விட அதிகம் நிறைந்திருப்பது எது? கவலை. ஒரு மனிதனுக்கு உயிர் போன்றவர் யார்? மகன். ஒரு மனிதனுக்கு தெய்வத்தால் கிடைத்த நன்மை எது? மனைவி. வாழ்க்கையில் ஒருவன் விட வேண்டியது எதனை? தற்பெருமை பேசுவதை. இந்த உலகில் வாழ்ந்தாலும் யார் உயிர் அற்றவனாக கருதப்படுகிறான்? தன் உழைப்பாலும் முயற்சியாலும் தன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளாமல் வறுமையில் வாடுபவன். இல்லற வாழ்வில் இருப்பவனுக்கு எது மிகச்சிறந்த தவம்? மன அடக்கம். பொறுமை என்பது எது? இன்பத்தில் ஆடாமலும் துன்பத்தில் வாடாமலும் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி நினைத்து பொறுத்து கொள்ளுதல். உயர்ந்தோர் என்பவர் யார்? நல்லொழுக்கத்தோடு வாழ்பவர். மகிழ்ச்சியுடன் வாழ்வது யாருக்கு சாத்தியம்? யாரிடமும் கடன் வாங்காதவருக்கு மகிழ்ச்சி சாத்தியம். உலகம் எங்கும் செல்பவனுக்கு உற்ற துணையது? கல்வி. இந்த உலகிலேயே வேகம் மிக்கது எது? நதி. நோய் உடையவனின் நண்பன் யார்? மருத்துவர். உயிர் விடுபவனுக்கு உற்ற துணை யார்? அவன் செய்த நல்லறம். வெற்றிக்கு அடிப்படை எது? விடாமுயற்சி. எல்லோராலும் புகழப்படும் வாழ்க்கையை ஒருவர் எப்படி அடையலாம்? இல்லாதவர்களுக்கு இயன்றதை தருவதால் அடையலாம். உலகில் மிகச்சிறந்த தர்மம் எது? கொல்லாமை. உலகெங்கும் நிறைந்திருப்பது எது? அஞ்ஞானம். முக்திக்கு உரிய வழி எது? உலக இன்பங்கள் மீதான பற்றினை முற்றும் விளக்குதல். யாரிடம் கொண்ட நட்பு மேன்மையுடையது? சாதுக்களிடம் கொண்ட நட்பு. எது ஞானம்? மெய்ப்பொருளை, கடவுளை அறிவதே ஞானம். ஒருவனுக்கு பகையாவது எது? கோபம். முக்திக்கு தடையாக இருப்பது எது? நான் என்னும் ஆணவம். பிறப்புக்கு வித்திடுவது எது? ஆசை. எப்போதும் நிறைவேறாதது எது? பேராசை. எது நல்வழி? சான்றோர் செல்லும் வழி. இந்த உலகத்தில் எது வியப்பானது? நாள்தோறும் பலர் இறப்பதை கண்டாலும்
தனக்கு மரணம் இல்லை என்று மனிதன் கருதுகின்றானே, அதுதான் வியப்பானது. மீண்டும் பிறவி வராமல் இருக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் நல்லறமே செய்தல் வேண்டும். இவ்வாறு அவர்களின் கேள்வி பதில் உரையாடல் முடிகிறது. தர்மரின் பதில்களால் திருப்தியடைந்த யட்சன், தர்மரே, உமது தம்பியரில் யாராவது ஒருவரை மட்டும் உயிர்ப்பித்து தருகிறேன், யாருக்கு உயிர் தருவது என்று கேட்க, நகுலனுக்கு உயிர் கொடுங்கள் என்று கூறுகிறார் தர்மர். நகுலனை விட வில் வித்தையில் சிறந்த அர்ஜுனனையும் பலசாலியான பீமனையும் விடுத்து ஏன் நகுலன் உயிரை கேட்கிறாய் என்று கேட்க, அதற்கு தர்மர், என் தந்தைக்கு குந்தி மாத்ரி என்று இரு மனைவியர், இருவருமே எங்களுக்கு தாய்கள்தான். குந்தியின் மகன்களான என்னுடன் பிறந்த பீமன் அர்ஜுனன் இவர்களுள் நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனால் அன்னை மாத்ரியின் மகன்களான நகுலன் சகாதேவன் இருவரில் எவராவது ஒருவராவது உயிருடன் இருக்க வேண்டும் என்பதால் நகுலனின் உயிரை கேட்டேன் என்று தர்மர் பதிலுரைக்கிறார். தர்மரின் பரந்த மனதை பாராட்டிய யட்சன், எல்லாரும் உயிர் பெறட்டும் என கூற அனைவரும் தூக்கத்திலிருந்து எழுவது போல் உயிர்த்து எழுந்தனர். தன்னை இவ்வளவு கேள்விகள் கேட்ட யட்சனை தர்மர், யாராலும் வெற்றி கொள்ள முடியாத என் தம்பியரை வீழ்த்திய தாங்கள் யார் என்று கேட்டார். மகனே, நான் தர்ம தேவதை, நான் உனக்கு தெய்வீக தந்தை, நீ உன் வாழ்வில் தர்மத்தை எந்தளவு கடைபிடிக்கிறாய் என சோதித்தேன். இந்த 12 ஆண்டுகள் வனவாசத்தை வெற்றிகரமாக முடித்து அடுத்த ஓராண்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி அஞ்ஞாத வாசமும் அமையும். நீங்கள் ஐவரும் சத்திய வழியில் நடந்து வெற்றி வீரர்களாக திகழ்வீர்கள் என்று வரமருளி தர்மதேவதை மறைந்தது. தர்மத்தின் புத்திரராக யுதிஷ்டிரர் மாறியதால் தர்மபுத்திரர் என்று அழைக்கப்பட்டார். இந்த கலியுகத்தில் தர்மரை போல் நடந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம் மனசாட்சிப்படி நேர்வழியில் நடக்க முயற்சிப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம ஹனிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.